ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. என்னடா காடையை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம காடையை வச்சு தான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம காடை வாங்க தான் வந்திருக்கோம். காடையை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். மக்களே, நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு காடை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காடையில் பார்த்தீங்கன்னா எலும்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் எலும்பு இல்லாமல் இருக்க இந்த நெஞ்சு பகுதியை மட்டும் தனியாக அறுத்து எடுத்துக்கிறேன். மூணு காடையிலையுமே இதே மாதிரி அறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெஞ்சு பகுதியில் பார்த்தீங்கன்னா வெறும் கறி மட்டும்தான் இருக்கும், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி அறுத்து எடுத்துக்கோங்க. மக்களை, நான் இது வரைக்கும் காடை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதே கிடையாது, எந்த ஹோட்டல்லையுமே நான் பார்த்ததும் இல்லை. நீங்கள் காடை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் வச்சுருக்க மூணு காடையிலையுமே நெஞ்சு பீஸ் அறுத்து எடுத்துக்கலாம். டோட்டலாக நமக்கு ஒரு ஆறு நெஞ்சு பீஸ் கிடச்சிருக்கு. இப்போது இந்த நெஞ்சு பீஸை வச்சு நம்ம இப்போ 65 தாங்க செய்ய போகிறோம். நம்ம போடுற மசாலா கறியில் எல்லா பக்கத்தும் சேர்றதுக்காக ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம குத்தி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 65 செய்யறதுக்கான மசாலாவை ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூனு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூடவே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா கறியில் அப்ளை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட கொஞ்சம் சால்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் கறியில் அப்ளை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறியில் மசாலா ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணலாம். வாங்க, ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தபடி நம்ம குடமிளகாய் தான் கட் பண்ண போகிறோம். குடமிளகாய் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கேரட்டை எடுத்து அதில் ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்துக்கிறேன், அதுவே போதும் எனக்கு. உங்களுக்கு எந்தளவுக்கு தேவைப்படும் அந்தளவுக்கு எடுத்து இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் இருந்தால் போட்டுக்கோங்க, கேரட் இல்லைன்னா பரவாயில்ல. கேரட் இல்லாமலும் இந்த ரைஸு செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் ரெண்டு பீன்ஸ் எடுத்துருக்கேன், அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பீன்ஸை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முட்டைக்கோஸை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸை கட் பண்ணோம்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும்ன்ட்டு நான் ஒரே ஒரு லீஃப் மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு முட்டைக்கோஸ் தேவையோ அந்தளவுக்கு எடுத்து நீங்களும் இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. காடைக்கறி மசாலாவில் நல்லா ஊறியிருக்கும். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு காடையை பொறிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிடலாங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம காடையை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். வாங்க, மசாலா பாருங்கள், கறியில் நல்லா ஒட்டியிருக்கு, தனியாக பிரிஞ்சு வரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா காடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண் ண காடை 65 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. காடை பார்த்தீங்கன்னா நல்லா முறு முறுன்னு சூப்பராக வந்திருக்கு, கட் பண்ணும்போதே செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா பீஸுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ரைஸுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை பார்த்தீங்கன்னா நல்லா வேக வைக்கணுங்க. அதுக்காக நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக வேகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். அது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் சேர்த்துக்கலாம்.
இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது மூணையுமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம், நறுக்கி வச்சுருக்க கேரட்டு அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு வந்தால் போதும், பாதி வந்தால் தான் நமக்கு ஃபுல் டேஸ்ட்டு கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது மெயினான ஒரு விஷயம் என்னென்னா கரெக்டான டைமிங்கில் ஃப்ளேமை வந்து அதிகப்படுத்தி கம்மிப்படுத்தி சமைக்கணும், அதாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி ரெடியாயிருச்சு. இதில் நம்ம இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் போட்டிருக்கேன். மசாலா போட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைமிங்கில் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் கருகி போய் வேஸ்ட் ஆகிடும். அது கூடவே கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காடை 65 எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான காடை ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நாம் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் என்ன மாதிரியே வாழை இலையிலே சாப்பிடுங்க. வாழை இலையில சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க நாம் இப்போ இதை சாப்பிடலாம். சாப்பாடோட வாசமே ரொம்ப செம்மையாக இருக்குங்க, நல்லா சுட சுட இருக்குது. உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் ரொம்ப பிடிக்கும்னா இதோட ஆட் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு டொமேட்டோ சாஸ் ரொம்பவே பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் காடை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறேங்க, அதுவும் நானே செஞ்சு நானே சாப்பிட போகிறேன். என்ன தான் கடையில் சாப்பிட்டாலும் நம்ம கையால் சமைச்சு நம்மளே சாப்பிடும்போது டேஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு செம்ம ஃபீல் கிடைக்குங்க. வெயிட் பண்ணது போதுங்க, வாங்க நம்ம இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துருவோம். ரொம்ப செம்மையாக இருக்குங்க ஃப்ரைட் ரைஸு, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நினச்சத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.